தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான களம் நாளுக்கு நாள் புதிய முன்னேற்றங்களை சந்தித்து வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக அதிமுகவுக்கு சாதகமான ஒரு அலை தென்படுகிறது. அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறும் அளவில் இல்லை என்றாலும் 15 தொகுதிகளில் அதிமுக நிச்சயம் வெற்றி பெறும் என்ற நிலையே தற்போது நிலவி வருகிறது. குறிப்பாக ஈரோடு, திருப்பூர், பொள்ளாச்சி, திருச்சி, நாமக்கல், சேலம், மதுரை, தென்காசி ஆகிய தொகுதிகள் உறுதியாக அதிமுக பக்கம் செல்வதாக கள்ள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் கள்ளக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடும் அதிமுக மாவட்ட செயலாளர் குமரகுரு அனைத்து தரப்பிலும் வரவேற்கத்தக்க வேட்பாளராக இருப்பதால் அவருடைய வெற்றியும் ஏறத்தாழ உறுதியாகிவிட்டது. மேலும் கிருஷ்ணகிரி, தருமபுரி ஆகிய தொகுதிகளில் கடும் போட்டி நிலவினாலும் அதிமுகவுக்கு சாதகமான சூழலே நிலவுகின்றன. அதேபோல் ஸ்டார் தொகுதியாக பார்க்கப்படும் கோவை தொகுதியிலும் அதிமுகவே வெற்றி பெறும் சூழல் உள்ளது. ஏற்கனவே அதிமுக கோட்டையாக கருதப்படும் இத்தொகுதியை கைப்பற்ற அதிமுகவினர் கடும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதிமுக கூட்டணியில் உள்ள தேமுதிக கட்சி விருதுநகர், கடலூர் ஆகிய இரு தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான சாத்தியங்கள் உள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. குறிப்பாக விருதுநகரில் போட்டியிடும் விஜயகாந்தின் மகனுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. இது மட்டுமல்லாமல் திமுகவின் கோட்டையாக கருதப்படும் சென்னையில் உள்ள வடசென்னை, தென்சென்னை ஆகிய இரண்டு தொகுதிகளில் அதிமுகவிற்கான வெற்றி வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. சென்னை வெள்ளம் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரம் சென்னையில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை மக்களிடையே ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மட்டுமல்லாது தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் எடப்பாடியின் பிரச்சாரம் மக்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதுவும் அவர் வீடியோ மற்றும் புகைப்படங்கள் காட்டி பேசும் முக்தி பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. ஒவ்வொரு பிரச்சாரத்திலும் ஹைலைட் பாயிண்ட் என்ன என்பதை மக்கள் கூர்ந்து பார்க்கும் நிலை உள்ளது. மேலும் சமூக ஊடகங்களில் இளைஞர்களின் வாக்குகளை கவரும் வண்ணம் அதிமுக ஐடிவிங் புதுமையான பிரச்சார உத்திகளை கையாண்டு வருவது பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. மேலும் அனைத்து தளங்களிலும் களத்திலும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு 15 மேற்பட்ட தொகுதிகளை கைப்பற்றும் முனைப்புடன் அதிமுகவினர் செயல்பட்டு வருகின்றனர். தங்கள் உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் ரத்தத்தின் ரத்தங்கள் உற்சாகமாக பணியாற்றி வருகின்றனர். அவர்கள் எதிர்பார்ப்பை போலவே தேர்தலில் நல்ல எண்ணிக்கையில் அதிமுகவிற்கு வெற்றி கிடைக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. ஜோதிமணி அழுவறதெல்லாம் நடிப்பு மேடா, நடிப்பு அதை நம்பிடாதீங்க. கரூரில் சம கலக்கு கலக்கிய காயத்ரி ரகுராம், சண்டைக்கோழி என்று பெயர் எடுத்தவர் கரூர் ஜோதிமணி. காங்கிரஸ் எம்பியான இவர் நாடாளுமன்றத்தில் பாஜகவோடு சண்டை போட்டிருந்தாலும் கூட மக்களுக்காக என்று சொல்லலாம். ஆனால் இதுநாள் வரையில் தங்கள் கூட்டணி கட்சியினரான திமுக, சொந்த கட்சியினரான காங்கிரஸோடு சண்டை போட்டுக் கொண்டிருந்தவர் இப்போது பிரச்சாரத்திற்கு போகுமிடமெல்லாம் மக்களோடும் பிரச்சனை செய்ய வேண்டிய நிலை. இந்நிலையில் கரூர் பசுபதிபாளையம், ராயனூர் உள்ளிட்ட பகுதியில் அதிமுக சார்பில் கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் எல் தங்கவேலு ஆதரித்து அதிமுக கழக பேச்சாளரும் நடிகையுமான காயத்ரி ரகுராம் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவும் தமிழக மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை. கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் எம்பியாக இருந்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஜோதிமணி கரூர் மக்களுக்காக நாடாளுமன்றத்தில் எதுவும் பேசவில்லை. தற்பொழுது மீண்டும் கரூர் தொகுதியில் போட்டியிடுவதால் அவருக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது. அதனால் தற்போது பிரச்சாரத்தின் போது கண்ணீர் வடிக்கிறார். கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பாஜக மாநில தலைவர், கரூரில் போட்டியிட்டால் வெற்றி பெற மாட்டோம் என தெரிந்து கோயம்புத்தூரில் போட்டியிடுகிறார். தகரப்பெட்டியுடன் கோவை சென்றதாக கூறும் அண்ணாமலை கோவை தொகுதியிலும் வெற்றி பெறப்போவதில்லை. அதனால் மீண்டும் அவர் கர்நாடகாவுக்கே செல்ல இருக்கிறார்.